அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து தஞ்சை பாபநாசம் தால் எஹ்லாஸ் ஷரியத் கல்லூரியின் ஊழியன் ஷேக் அப்துல் காதிர் பேசுகிறேன் இன்று சென்னை மன்னடி மஸ்ஜிதை மாமூரின் தகுதிமிக்க இமாமும் பழவேற்காடு மதரசா ரியாதுல் ஹுதாவின் நிறுவனரும் பல மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் மக்தபுகள் பைத்துல் மால்கள் தொண்டு நிறுவனங்களை நிறுவி மிகச்சிறப்பாக நடாத்தி கொண்டிருந்த கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான மோலானா மோலவி அல் ஹாஃபில் கே ஏ அப்து ரஹ்மான் ரஹமானி அவர்கள் இன்று அல்லாஹின் அழைப்பை ஏற்று இவ்வுலகை நம்மை பிரிந்த செய்தி கேள்விப்பட்டு மிகவும் சஞ்சலமடைந்தேன் ஒரு பேரிடி ஏற்பட்டதை போன்றிருந்தது ஏனென்றால் அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்திற்கும் சமுதாயத்திற்கும் செய்திருக்கக்கூடிய சேவைகள் நற்பணிகள் எண்ணற்றவை அளவிட முடியாதவை ஹர்தில் அசீஸ் அனைத்து தரப்பு மக்களின் மனங்களையும் வென்றெடுத்த மாபெரும் நற்பண்புக்கு சொந்தக்காரர் அவர்களோடு கால் நூற்றாண்டுக்கும் மேலாக சமுதாய மார்க்க பணிகளிலே பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நெருங்கி படகக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது சமுதாயம் மார்க்கம் சம்பந்தமான சீர்திருத்த விழிப்புணர்வு சிறிய பெரிய கூட்டங்கள் மாநாடுகள் எங்கு நடைபெற்றாலும் அவர்களது பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக மஸ்ஜிதே மாமூரில் லஜனத்துல் முஹசினின் மஸ்ஜிதில் நடைபெறக்கூடிய அனைத்து மார்க்க கூட்டங்கள் கூட்டங்களிலும் அவர்களது பங்களிப்பு இருப்பது மட்டுமின்றி தங்களது சொந்த வீட்டு விழாவை போன்று எல்லா வகையான பொறுப்புகளையும் எடுத்து சிறப்பாக நடத்தி தருவார்கள் அது மட்டுமின்றி தமிழகத்தின் மதரசாக்களினுடைய கூட்டமைப்பாகிய மஜிலிசுல் மதாரிசுல் அரபியாவிற்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பெரும் பங்களிப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள் தூத்துக்குடி மன்பவு சலாஹுடைய நூ ஹசரத் ரஹமத்துல்லா அலீகி கடைநல்லூர் ஃபைசுல் அன்வாருடைய யூசுப் அன்சாரி ஹசரத் ரஹமத்துல்லா அலேஹி மேலும் அதிராம்பட்டினம் ஏஎம் சம்சுத்தின் ஹாஜியார் அவர்கள் செயலாளராக இருந்து பணியாற்றிய போதும் மஜ்லிஸுக்கு அன்று முதல் இன்று வரை பெரிய பங்களிப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள் பல பெரிய மதர்சாக்களுக்கு பாலமாக இருந்து சேவை செய்திருக்கிறார்கள் எண்ணற்ற ஆலிம்கள் ஹாஃபிதுகளின் இன்னும் பல மக்களின் மல்ஜ ஒதுங்குமிடமாக அவர்களது மண்ணடி மஸிதை மாமூரின் அறை செயல்பட்டு வந்தது என்றால் அது மிகையல்ல அந்த அளவிற்கு ஒரு சேவை மனப்பான்மை உடையவர்கள் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு அனைவரையும் அரவணைத்து சென்றவர்கள் உண்மையில் அவர்களது இழப்பு ஒரு பேரிழப்பு என்பதிலே சந்தேகமில்லை அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட ஒரு பண்பாளரை நாம் இன்று இழந்திருக்கிறோம் வல்ல ரஹ்மான் அவர்களது அனைத்து மார்க்க சமுதாய பணிகளையும் கபூல் செய்து குற்றம் குறைகளை மன்னித்து அவர்களது கபரை ஒளிமயமாக்கி நாளை மறுமையிலே மிக உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு வழங்க வேண்டுமாய் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கிறேன் மேலும் அவர்கள் விட்டு சென்ற அனைத்து பணிகளும் தொய்வின்றி தொடர வேண்டும் அவர்கள் விட்டு சென்ற வெற்றிடத்தை அல்லாஹுத்தாலா தகுதியான பகரத்தை கொண்டு நிரப்ப வேண்டும் அவர்களை போன்று நற்குணசீலராக அனைவரும் வாழ வேண்டும் என்பதாக அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கிறேன் அல்லாஹுத்தாலா எல்லா வகையான நலவுகளையும் அவர்களது குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் தந்தருள வேண்டுமாய் அல்லாவிடத்திலே கேட்கிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ